பாக்குறதுக்காக இருக்க பர்னிச்சர் எல்லாம் ரொம்ப வருஷம் உழைக்கணும்னு சொல்ல முடியாது. சக்தி இண்டஸ்ட்ரீஸ் தேக்கு வேங்க மரங்களை வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணி நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நம்ம நினைக்கிற டிசைன்ல தயார் பண்ணி கொடுக்கறாங்க. இங்க கட்டில், நில, ஜன்னல், டைனிங் டேபிள், உடன் சோஃபா, டீபே ரெடிமேடாவும் கிடைக்கிறது. நம்பிக்கையோட வாங்க, மன நேர்வோட போங்க. அணுக வேண்டிய முகவரி சக்தி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சாமில், 50 வருட பாரம்பரிய மிக்க நிறுவனம், சிதம்பரம் நகர், ஏபி சப்ஸ்டேஷன் பின்புறம், எல்ஐசி ஆபீஸ் அருகில், சாத்தூர். ஹலோ, என்னது மாப்பிள்ள? ஏய் மாப்பிள்ள, இங்க பெரிய பஞ்சாயத்து ஆயிருச்சு. இங்க ஒரு இது அநியாயம் மாதிரி ஆயிருச்சு. நம்ம பூங்கால சேது வந்து ஒருத்தங்கிட்ட அம்பழுத்துட்டானா, அது கண்ணாடி போயிட்டு கேட்டுட்டு அடிக்க போயிட்டான் கிளம்பி. இதே இதெல்லாம் தப்புடா அப்படின்னு சொல்லி பிரிச்சு விட்டோம்னாலும் இவனுங்க கேட்க மாட்டேங்கிறானு, என்ன பண்ணான்னு தெரில. இப்போ அடிக்கிட்டோம் போய், நீ சென்று போய் அடி வாங்க. என்னமா பிள்ளை எடுத்தவங்க ஒத்தன்னு இப்படியே சொல்றா? தடுத்து விட்டாலும் அவனுக்கு ஏன்டா இந்த தூரத்து வரானுங்க? சண்டைனா அப்படியே ஒண்ணு சண்டே போடுங்கடான்னு சொல்லிட்டு போவா? என்னடா நீ போய் தடுத்து விடுவோம்டா. தப்பு என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம் சொல்லு, என்ன பண்ணலாம்? கிளம்பி வா, பூங்கா கிளம்பி வா. மத பூங்கா கிளம்பி வாடா. இது முடிவில்லை, ஆரம்பம். எதிர்காலம் இளைஞர்கள் கையில். விதியினை மாற்றும் விதி செய்வோம். சரி சீக்கிரம் வா. இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி போதும் ஃபீல் இருக்கும்? கண்மணி ஒரு அநியாயம் நடக்குது, அதை நீங்க பாக்குறீங்க. பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும், என்ன பண்ணுவீங்க நீங்க? நடந்துட்டு சரி நம்ம தட்டி கேட்கணும் தோணும், தட்டி கேட்கணும் போய் அடிக்கணும்னு தோணும். அக்கிரமத்தெல்லாம் பார்க்கும் போது அண்ணனோட நரம்பு பொட்டச்சி வெளியில வந்து எதிரிங்களை அடிச்சு தம்சம் பண்ணிடும். பண்ணிட்டு மறுபடியும் உள்ள போய் ஆஃப் ஆயிரும். அடிச்சிருக்கீங்க? சரி அடிக்கணும். அது வேற பெரிய ஆளா இருந்துச்சுன்னா அவ்வளவுதானே. ஏய் யாருடா அது ரெண்டாவது வருஷம் எட்டி பாக்குறது? ஏய் குள்ள கத்திரிக்கா, உனக்கு நெஞ்சில தில்லு இருந்தா கிட்ட வாடா. உங்க மனசாச்சு என்ன சொல்லும்? போய் கேளுன்னு சொல்லும். போய் கேளு, இது வடையவா? இருந்துச்சுன்னா சரி சால்வ் பண்ணி விட்டோம். அப்படி தப்பே இல்லாமல் தேவையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இது உங்கள் பிரச்சனை, நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதான். பெரிய பிரச்சனை இருந்தால் கண்டுக்காமல் லைட்டை நாண்டுவோம். உங்கள்கிட்ட உண்டான கெட்ட பழக்கம் இதுதான் ஐயா, கரெக்டாக லாக்கரில் மாட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆகிடுங்க ஐயா. பவானியா கூட மாறுவோம். அதனோட பேரு பவானி.
பேர் வைக்கும்போது குப்புறப்படுத்திருந்தானா வாங்கிக்கிட்டு அவசரப்பட்டோம் அப்படின்னு மூக்க முடிட்டு போனோம். அப்படியே போக வேண்டியதான். நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அப்படியே போயிருவீங்க. அது நடந்தா என்ன நடக்காட்டி நமக்கு என்ன? அவங்க மேல யார் மேல தப்பு இருக்கோ அவங்கள பார்த்து என்ன அப்படி இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுப்பேன். என்ன சொல்லும் உள்ள இருந்து ஒருத்தன் பேசுவான்ல, எப்பவுமே வெளியே இருக்கிறவன் வந்து வேற பேசுவான். அது சிச்சுவேஷன் எல்லாத்தையும் பார்த்து உள்ள இருந்து ஒருத்தன் பேசுவான்ல, அவன் என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? கஷ்டமா தான் இருக்கும் மனசு. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். கஷ்டப்பட்டு வர்றவரு கஷ்டப்பட்டோம். தட்டி கேட்கணும்னு தோணும், தட்டி கேட்கணும்னு தோணுமா? சரி, உங்க மனசாட்சி வேற என்ன தான் சொல்லுவோம்? இந்த அநியாயத்தை கண்டா பொங்குறது, அநியாயத்தை கண்டா பொங்கணும். அது என்ன பொங்கல்? அது வந்து அது மாதிரிலாம் ஏதோ ஒரு ஃபீலு. வேற என்ன சொல்ல? அவன் தட்டி கேட்கணும் தோணும், தட்டி கேட்கணும் தோணும், தட்டி கேட்கணும் தோணும். அந்த அநியாயத்தை தட்டி கேட்கணும் இந்த மாதிரி தான் சொன்னோம். அநியாயத்தை தட்டி கேட்கணும்னு சொன்னோம். இதுவரையும் அந்த மாதிரி ஏதாவது நிகழ்வு நடந்திருக்கா? அவங்க மனசாட்சி சொல்லியிருக்கா தட்டி போ அப்படின்னு? இது வரைக்கும் அந்த மாதிரி நல்லா நடக்கல. எதுவும் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு ஏதாவது நிகழ்வு நடந்து உங்க மனசு வந்து பொங்கி? நியூஸ்ல நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நேரில் பார்த்தது. நேரில் பார்த்தது நியூஸ்ல கேள்விப்படும் போது உங்க மனசாட்சி எப்படி பொங்குச்சு? அது ஒரு மாதிரி கோபம் வர மாதிரி தான் இருந்துச்சு. என்ன என்ன சம்பவம் தெரிஞ்சுக்கலாம் உடனே? அந்த விவசாயிகள் அந்த மாதிரி விவசாயிகள் ஒரு பிரச்சனைனா உங்க மனசாட்சி அப்படியே பொங்கிருதா? ஆமா. எதுக்கு தேவையான உள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருந்தோம்? ஒரே கேள்வியா கேக்கீங்க, வேற புரண்டா கேளுங்க. என்ன உங்களுக்கு தக்கலை போறாங்க? என்ன தடுத்து என்ன என்ன பிரச்சனை கேட்க தோணும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே இந்த பிரச்சனைக்குள்ளேயே போகாத வெளியே போயிருன்னு சொல்லுவோம். நீங்க இப்ப என்னன்னா அந்த மாதிரி சொல்றீங்க, மனசாட்சிய மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனையை பொறுத்து தான், சுச்சுவேஷன் பொறுத்து. ஃபர்ஸ்ட் எங்க எப்பவுமே நண்பன் தாங்க ஃபர்ஸ்ட். நண்பனு கொண்டுனா நாங்க என்ன வேணா பண்ணுவோம், எந்த லெவலுக்கு வேணா போவோம். தெரியுண்டா அருமை புரியுண்டா?